ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப் 7 தமிழ். இந்த வீடியோவில் வந்து ஜிகே டெஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டெஸ்ட் பார்த்திங்கன்னா 26வது டெஸ்ட்டு. இதுவரை ஜிகேல 25 டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க டெஸ்ட் வீடியோஸ்க்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. டோட்டலாக 30 கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. ஸோ 30 கொஸ்டின்ஸ்க்கு எத்தனை கொஸ்டின் வந்து கரெக்ட் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்டில் சென்ட் பண்ணுங்கள். கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். புகழ்பெற்ற நாலந்தா பௌத்த பல்கலைக்கழகத்தை அளித்தவர் யார்? புகழ்பெற்ற நாலந்தா பௌத்த பல்கலைக்கழகத்தை அளித்தவர் யார்? ஆன்சர் டி, பக்தியார் கில்ஜி. ரெண்டாவது க்வெஸ்சன், வரியாக செலுத்தப்பட்ட நெல் எந்த அலகின் அடிப்படையில் வசூலிக்கப்படுகிறது? வரியாக செலுத்தப்பட்ட நெல் எந்த அலகின் அடிப்படையில் வசூலிக்கப்பட்டது? ஆன்சர் சி, கலம். மூணாவது க்வெஸ்சன், பெரும்பாலான ஏழை மக்களுக்கு மலிவான உணவாக விளங்குவது எது? பெரும்பாலான ஏழை மக்களுக்கு மலிவான உணவாக விளங்குவது எது? ஆன்சர் சோளம். நாலாவது க்வெஸ்சன், இந்தியாவின் ஆண்டு சராசரி மழை அளவு என்ன? இந்தியாவின் ஆண்டு சராசரி மழை அளவு என்ன? ஆன்சர் 118 சென்டிமீட்டர். அஞ்சாவது க்வெஸ்சன், கரும்பு அதிகம் விளையும் மாநிலம் எது? கரும்பு அதிகம் விளையும் மாநிலம் எது? ஆன்சர் ஏ, உத்தரப்பிரதேசம். ஆறாவது க்வெஸ்சன், சட்ட மேலவை உருவாக்கம் நீக்கம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? சட்ட மேலவை உருவாக்கம் நீக்கம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் 169வது சட்டப்பிரிவு. ஏழாவது க்வெஸ்சன், தாஜ்மஹாலின் வெண்ணிற பளிங்கு கற்களில் படிந்து அக்கற்களை மஞ்சள் நிறமாக மாற்றியுள்ள வேதிப்பொருள் எது? ஆன்சர் ஏ, சல்ஃபர் மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடுகள். எட்டாவது க்வெஸ்சன், லெகும் வேர் முட்டுகளில் தோன்றி நைட்ரஜனை நிலைநிறுத்த உதவுவது எது? லெகும் வேர் முட்டுகளில் தோன்றி நைட்ரஜனை நிலைநிறுத்த உதவுவது ரைசோஃபியம் பாக்டீரியா. ஒன்பதாவது க்வெஸ்சன், எண் மதிப்பும் திசையையும் கொண்டுள்ளதால் விசை என்பது ஒரு எந்த அளவாகும்? எண் மதிப்பையும் திசையையும் கொண்டிருப்பதால் விசை என்பது ஒரு வெக்டர் அளவாகும். பத்தாவது க்வெஸ்சன், சாலைகளில் மிகவும் குறுகிய நுட்பமான வளைவுகளில் எந்த ஆடிகள் பயன்படுகின்றன? சாலைகளில் மிகவும் குறுகிய நுட்பமான வளைவுகளில் எந்த ஆடிகள் பயன்படுகின்றன? ஆன்சர் குவியாடி. பதினோராவது க்வெஸ்சன், ரோமானிய நாணயங்கள் எங்கு கண்டெடுக்கப்பட்டது? ரோமானிய நாணயங்கள் எங்கு கண்டெடுக்கப்பட்டது? ஆன்சர் ஏ, புதுச்சேரிக்கு அருகில் அரிக்கமேட்ல. பன்னெண்டாவது க்வெஸ்சன், மிகச்சிறந்த ஒளி எதிரொலிப்பு பொருள் எது? மிகச்சிறந்த ஒளி எதிரொலிப்பு பொருள் எது? ஆன்சர் வெள்ளி. பதிமூணாவது க்வெஸ்சன், சரிவிகித உணவு, பாதுகாப்பான குடிநீர், சுற்றுச்சூழல், சுகாதாரம், ஆரம்ப சுகாதார பராமரிப்பு மற்றும் ஆரம்ப கல்வி ஆகியவற்றின் உடல் பொருளாதார மற்றும் சமூக அணுகல் ஊட்டச்சத்து பாதுகாப்பு ஆகும் என கூறியவர் யார்? ஆன்சர் சி, எம்எஸ் சுவாமிநாதன். பதினாலாவது க்வெஸ்சன், அக்பர் எந்த புதிய தலைநகரை உருவாக்கினார்? அக்பர் எந்த புதிய தலைநகரை உருவாக்கினார்? ஆன்சர் ஏ, பதேபூர் சிக்ரி. பதினஞ்சாவது க்வெஸ்சன், முஸ்லீம் அல்லாத மக்களின் மீது விதிக்கப்பட்டிருந்த ஜிஸ்யா வரியை நீக்கியவர் யார்? முஸ்லீம் அல்லாத மக்களின் மீது விதிக்கப்பட்டிருந்த ஜிஸ்யா வரியை நீக்கியவர் யார்? ஆன்சர் அக்பர். பதினாறாவது க்வெஸ்சன், பகத்சிங் மத்திய சட்டமன்றத்தில் எந்த வருடம் குண்டு வீசினார்? பகத்சிங் மத்திய சட்டமன்றத்தில் எந்த வருடம் குண்டு வீசினார்? ஆன்சர் 1929 ஏப்ரல் 8. பதினேழாவது க்வெஸ்சன், சௌரி சௌரா வழக்கில் தொடர்புடைய விவசாயிகளை 172 பேருக்கு மரண தண்டனை விதித்த நீதிபதி யார்? ஆன்சர் ஏ, ஹோம்ஸ். பதினெட்டாவது க்வெஸ்சன்,
சிங்காரவேலர் யாருடன் இணைந்து பல்வேறு தொழிற்சங்கங்களை நிறுவினார்? சிங்காரவேலர் யாருடன் இணைந்து பல்வேறு தொழிற்சங்கங்களை நிறுவினார்? ஆன்சர் துருவிகா. 19வது க்வெஸ்சன், முகலாயர் ஆட்சி காலத்தில் அலுவலக மொழியாகவும் நீதிமன்ற மொழியாகவும் இருந்த மொழி ஏது? ஆன்சர் ஏ, பாரசீக மொழி. 20வது க்வெஸ்சன், முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கிய சட்டம் ஏது? முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கிய சட்டம் ஏது? ஆன்சர் ஏ, மிண்டோ மார்லி சட்டம். 21, கணபதி விழாக்கள் மூலம் இந்துக்களை திரட்டுவதில் முக்கிய பங்காற்றியவர் யார்? கணபதி விழாக்கள் மூலம் இந்துக்களை திரட்டுவதில் முக்கிய பங்காற்றியவர் யார்? ஆன்சர் பாலகங்காதர திலகர். 22, காங்கிரஸ் முதல் கூட்டத்தில் முஸ்லிம் எத்தனை பேர் கலந்து கொண்டனர்? காங்கிரஸ் முதல் கூட்டத்தில் முஸ்லிம்கள் எத்தனை பேர் கலந்து கொண்டனர்? ஆன்சர் 2 பேர். 23, முஸ்லிம்களை மதிக்கத்தக்க கலீபா பதவி எப்போது ஒழிக்கப்பட்டது? ஆன்சர் 1924. 24வது க்வெஸ்சன், லண்டன் பிரிவு கவுன்சிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் யார்? லண்டன் பிரிவு கவுன்சிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் யார்? ஆன்சர் பி, சையது அமீர் அலி. 25வது க்வெஸ்சன், இந்திய தேசிய காங்கிரஸிலிருந்து சுபாஷ் சந்திரபோஸ் எந்தவரிடம் நீக்கப்பட்டார்? இந்திய தேசிய காங்கிரஸிலிருந்து சுபாஷ் சந்திரபோஸ் நீக்கப்பட்ட வருடம் 1939 ஆகஸ்ட். 26வது க்வெஸ்சன், ஹார்மோனியம் மற்றும் வாயிசை கருவி எந்த கருவிக்கு உதாரணம்? ஆன்சர் நாணல் கருவி. 27, இரும்பின் தாது என்று அழைக்கப்படும் என்ன கல்லை வலிமையான இயற்கை காந்தமாகும்? ஆன்சர் சி, மேக்னடைட். 28, காந்தவியல் என்னும் அறிவியல் பிரிவு உருவாக காரணமானவர் யார்? ஆன்சர் டி, வில்லியம் கில்பர்ட். 29, காந்தத்தை சுற்றி இரும்பு தாதுகள் சீராக அமைக்கப்பட்டிருக்கும் பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? ஆன்சர் சி, காந்தப்புலம். 30வது க்வெஸ்சன், எந்த காந்த பொருளை காந்தமாக மாற்ற அதிக வலிமையுடைய காந்தப்புலம் தேவைப்படுகிறது? ஆன்சர் டி, வன்காந்த பொருட்கள். இந்த வீடியோவில் வந்து ஜிகே டெஸ்ட் க்வெஸ்சன்ஸ் தான் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இது பார்த்திங்கன்னா 23வது டெஸ்ட்டு. இதுவரையும் 22 டெஸ்ட் வந்து நம்ம ஜிகேல வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு சரிங்களா. ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்கேன், இது வந்து 26வது டெஸ்ட்டு. 25 டெஸ்ட் வந்து இதுவரையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க டெஸ்ட் டுடேஸ்க்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுன்றவங்க செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. இந்த வீடியோ வாட்ச் பண்ணியிருக்கு, தேங்க்யூ.